இன்னைக்கு நம்ம சோஃபா எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். எங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜா முத்தே அம்மன் நான் உங்கள் விஜே சாம். இன்றைக்கி நம்ம சோஃபா எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். எங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜா முத்தே அம்மன்றத்தில் அந்த டைனிங் ஹால் இருக்கும்ல அந்த பிளேஸில் தான் இவங்க சோஃபா எக்ஸ்போ ஒன்று நடத்துகிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேனுஃபேக்சரர், டைரெக்டாக மேனுஃபேக்சரிங்கிலேருந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு ரேட் வைஸாக ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் நீங்கள் சோஃபா கட்டில் எல்லாமே வாங்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஷோரூமு டீலர்ஸு அப்படி இப்படின்னு போனோம்னா அதுவே ரேட்டு கூடும். அது இல்லாமல் இவங்க டைரெக்டாக மேனுஃபேக்சரிங்லேருந்து டைரக்ட் சேலிங்கை பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு எக்ஸ்போ வந்து 3, 4, 5, 6 4 நாளில் நடக்கும். இது முடிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் டைரெக்டாக ஃபேக்ட்ரியிலே போய் வாங்கிக்கலாம் இதே ரேட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ தான் போட்டிருக்காங்க, நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம போய் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா 100+ வெரைட்டிஸ் ஆஃப் சோபா, 100+ வெரைட்டிஸ் ஆஃப் கட்டில் மெத்தைகள் இது எல்லாமே வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் 1 ரூபாய்க்கு சோஃபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு லக்கி ட்ரா மூலியமாக தரப்போகிறாங்க. நம்மளுக்கும் லக் இருந்தால் அது கிடைக்குதான்னு பார்ப்போம். வாங்க உள்ளே போவோம். ஹலோ சார், உங்கள் பேர்? என் பேர் கோபி சார். நான் வந்து ஜெனரல் மேனேஜராக இருக்கேன். இப்போ நம்ம ஷோஃபாஃப் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ? நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13,000 வந்து நம்மகிட்ட இருக்குது. இந்த இது 13,000? ஆமாம், 13,000. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 311, யாரும் கொடுக்க முடியாத ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம். இதில் எல்லோரும் யூஸ் பண்ண மாதிரி பைன் வுட்டு, சீசன்ட் வுட்டு தான். ஃபோமு வந்து ஹை டென்சிட்டி ஃபோம் யூஸ் பண்ணுறோம். மேலே வந்து நம்ம பட்ஜெட் மாதிரி ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி. இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 கலெக்ஷன்ஸ் இருக்குது சார். அது போக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம். கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கா. மீடியம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 20-25 ரேஞ்சஸில் இந்த இருக்கு. இது சொல்லிட்டு ஸ்வாட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேப்ரிக். இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரெக்ஸின் மாதிரி ஃபீல் அப் ஆகாது. நீங்கள் தரமாக ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன ஒரு செயலாக நீங்கள் வாட்டர் ஷாம்பு வச்சு நார்மலாக வீட்டிலேருந்து லேடிஸ் எடுத்துக்கலாம். அது போனதுனால நம்ம தின்னர் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு நைஃப் ஷார்ஃபான் எஜஸ் வச்சிங்கனாலும் டோன் ஆகாது, கிளியர். இது பார்த்தீங்கன்னா வந்து 22,000. 22 வருது. 311. இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வேணுங்கிற கலர் ஆப்ஷன்ஸ் கஸ்டமைஸ். இப்போ வீட்டுக்கு போல கதவு சின்னதாக இருக்கணும், நம்ம டிஸ்மாண்டில் பண்ணி நம்ம ஸ்டாஃபை வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஒரு 1 லாக் முடிக்குது சார். ஓரளவு பார்த்தாலும் ஒரு அபோவ் 80 மேலே இருக்குது சார். 80+ வெரைட்டி சார். இது போக நீங்கள் நெட்லேயோ ஆன்லைன்லையோ இல்லை நீ வேறு ஷாப்பில் பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி வேணும் பர்சனைஸ் பண்ணணும், இல்லை கஸ்டமைஸ் பண்ணணும், நம்ம இதில் இருக்கிறதுலேயே நீ வாங்குறீங்க சைஸு இது கஸ்டமைஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம், இல்லை பர்சனைஸ் வந்து புதுசாகவே ஒரு மாடல் பண்ணணும் எனக்கு இது மாதிரி பார்க்கணும் ஆன்லைனில் பார்த்து பண்ணணும் நம்ம பண்ணி கொடுத்தோம். அது மாதிரி இப்போ எல்லோரும் யூஸ் பண்ண மாதிரி நம்ம நார்மல் ஃபோம் யூஸ் பண்ணாமல் நம்ம ஜெல் ஃபோம், மெமரி ஃபோம், வேறு வந்து லேட்டாக்ஸி நம்ம அரிசனாக யூஸ் பண்ணுறோம். எல்லாமே யூஸ் பண்ணுற ஃபுல்லாக ப்ரீமியம் ப்ராண்டட் தான், விர்ஜின் ஃபோம் தான். இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 32,000 வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் தான் அது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஃபேப்ரிக்கு. இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து ஃபுல்லாக ஃபோமில் வரும், பிரிண்டி வர்றது வந்து ஃபுல்லாக ஃபைபரில் வரும். ஆமாம், பிரிண்டி வந்து ஃபைபரில் வரும், ஃபைபர் மெட்டீரியல் வரும். நம்ம எவ்வளோ வீடு கொடுக்கும் அந்தளவுக்கு உள்ளே போகும். அதே மாதிரி என்ன டெப்த்தில் மட்டும் ரிட்டர்ன் வந்துடும். உட்காந்து வரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 14,500 வரும் சார். இது ஃபுல்லாக இம்போர்ட்டட். ஆமாம், இது இப்போ நம்ம சோஃபாஸில் பார்த்தீங்கன்னா ரெக்லைனர்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் இதில் வந்துடும். இந்த ரெக்லைனர் மாதிரி உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் சாயம் போது டுல்ட் ஆகி பிரிண்டி சார். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் வாரண்டியோட கொடுக்குறோம். இந்த மாதிரி சேர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து 1 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். சோஃபாஸ் வந்து மினிமம் வந்து 3 இயர்ஸ். இந்த மாதிரி சின்ன சேர்ஸ், இந்த மாதிரி சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 மாதிரி வரும். இது ஆமாம், இது மாதிரி சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர்ஸ். இது பார்த்தீங்கன்னா 6.5, 7.5, அது ஒரு வேரியேஷன் பொறுத்து இருக்குது. ஓகே, இதுக்கு எல்லாமே 1 இயர் வாரண்டி. ஆமாம், எல்லாருக்கும் 1 இயர் வாரண்டி. நீங்கள் வெளியே வாங்கியிருந்தீங்க எல்லாம் மட்டும் வாங்கிதாலும் நம்ம இதனால் நம்மள்ட்ட வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். இப்போ இது மட்டும் சில பேர் உடஞ்சிடும், உடஞ்சினாலும் இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ரீப்ளேஸ் பண்ணி எவ்வளோ வரும் இது மட்டும் பர்டிகுலர் அதுக்குள்ளே என்ன சார்ஜஸ் வருமோ அது மட்டும் வாங்கி நீ நம்ம வாங்குறதுக்கு எல்லாருக்கும் உத்தரவாதத்தான் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர். டேயில் சோஃபாவும் நைட்டில் வந்து பெட்டாக மாற்றிக்கலாம். இது படுத்து படுக்கலாம், ரெண்டு பேர் படுத்துக்கலாம். சோஃபாஸ் இது வந்து அப்படியே கண்ட் பண்ணிக்கலாம். ஃபில் ஹவுஸ் இனிமேல் படுத்துக்கலாம். 26,000 வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம். ஓகே, இந்த சோஃபா எக்ஸ்போ எப்படி சார்? ஆ, நல்லாயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்குது. நிறைய வெரைட்டிஸ், நிறைய மாடல் இருக்குது. இந்த கிளியரன்ஸ் செல்னு சொல்லி ஆஃபர் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்ல டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஆ, ரைட்டு. மற்றதாகவுமே
ரேட்டு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. நான் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன், கம்மியாக தான் இருக்குது. மாடல் வைஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது, நாங்கள் வெளியே அந்தளவுக்கு நிறையா சோஃபாஸில் இவ்வளோ மாடல் பார்க்கல. ஒன்று ரெண்டு வுட்டில் வச்சுருப்பாங்க, ஒன்று ரெண்டு குஷனில் வச்சுருப்பாங்க. பட் இங்கே நிறைய குஷன்ஸ்லேயே நிறையா வச்சுருக்காங்க, வுட்லேயும் நிறையா வச்சுருக்காங்க, ரெக்ஸினில் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 19,000 ஸ்டார்டிங்கில் இருக்குது சார். இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் லெதர்லேயே இருக்குது, ஃபேப்ரிக்லேயே இருக்குது, அது வந்து மறைக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கப் ஹோல்டர் வந்து ரெண்டு கப் ஹோல்டர், இது அது மாதிரி சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. இதுலேயே ஸ்நாக்ஸ் இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், உள்ள அது மொபைல்ஸ் ஏதாவது ஜுவல்ஸ் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சைடில் லிவர் பார்த்தீங்களா, லிவர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏரிக்கு வந்து உட்காந்துக்கலாம். கலர்ஸ் வந்து ஆமாம், கலர் ஆப்ஷன்ஸ் 40 கலர்ஸ் இருக்குது, 40 கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இது போக நம்ம ஃபேப்ரிக்கில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 மணிக்கு இருக்குது. இதிலே வந்து ஹைட்ராலிக் உள்ளது இருக்குது, ராக்கிங் உள்ளது இருக்குது, இதில் எலக்ட்ரிக் உள்ளது இருக்குது. எலக்ட்ரிக் உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 30,000 ஒரு சிங்கிள் வந்து, அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபார்வேர்டு பேக் ரெண்டுமே இருக்கும். அதுபோல் ஒரு யூஎஸ்பி போர்டர் இருக்கும், மொபைல் சார்ஜர் வந்து ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். வயசானவங்களுக்குனா ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மொபைல் போர்ட்டல் இருக்கும், நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரெக்லைனர்லேயே வந்து 311. இது பார்த்தீங்கன்னா வந்து மேனுவல் தான், நீங்கள் மேனுவல் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 வரும். இப்போ சில பேர் வந்து ஆமாம் ஒரு சீட் ரெண்டு சிங்கிள் வந்துடும், ஆமாம் 5 சீட்டர் வந்துடும். இதில் வந்து சென்டர் மட்டும் மெக்கானிசம் வராது, அவுட் அவுட் வரும் 3 சீட்டில், ரெண்டு சிங்கிள் வந்து உங்களுக்கு இது வந்துடும். அதே இதில் வந்து இது 69 வருதுல்ல, இதில் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஒன்றுங்க. இது வந்து ஃபிக்ஸட் ரெகுலர், கீழே அதோட பேஸ் வந்து ஃபுல்லாக எல்லாமே ஸ்டீலு, இதோட பேஸ் ஃபுல்லாக எல்லாமே வுட்டு. அதில் இருக்க எல்லாம் கம்ஃபர்டபுள் இருக்கும், பட் இது வந்து மூவபிள் கிடையாது. ஜஸ்ட் அதே பொசிஷனில் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு 49 வருமா, உங்களுக்கு வரும்போது எல்லாமே அதே கம்ஃபர்ட் எல்லாமே வரும். அதில் வந்து நீங்கள் ரெகுலைனர் பண்ணிக்கலாம், இதில் வந்து ரெகுலைனிங் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஃபிக்ஸட், இது வந்து உட்டில் மட்டும் போகிறதுனால. ஆனால் கம்ஃபர்ட் ரிமைனிங் சேம். இதுக்கும் அதே மாதிரி 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, 40 கலர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம சோஃபாஸ் காட்டு மாதிரி கொஞ்சம் இனிக்குவாமல் பண்ணுறோம், கொஞ்சம் லெஸ் ஏரியா வந்து வயசானவங்க சின்ன பசங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து சேர்ஸ் வந்துடுது. ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு விட்டு லெஸ் ஏரியா இது பண்ணிக்கலாம், ராக்கிங் சேர். அதே பார்த்தீங்கன்னா இதில் ராக்கிங் சேர் இருக்குது, இதை அடிக்கலாம். இதோட காஸ்ட் வைஸ் கம்மி தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடு வுட்டு, டீக் வுட்டு. இது மாதிரி ஸ்பேஸ் சேவிங்கில் வந்து இது ஒன்று வரும், இது அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த சேர்ஸ் தனியாக எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது 3,800 வரும். இது லாங் சேர்ன்னுவாங்க, இதுவும் டீக் வுட்டு தான். நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா தனியாக ரிஸ்பான் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சேர்ஸ், அது அப்படியே மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லேடராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், லேடர் மாதிரி ஏறிக்கலாம். ஆமாம், சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3,900 வரும். இப்போ நம்ம டீக்கில் நிறையா சோஃபாஸ் நிறையா கம்பெனிஸ் போய் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டீக்கூட்டு. இதில் டீக்கூட்டு எல்லாமே நார்மலாக பண்ண மாதிரி டீ கலரில் பாலிஷ் பண்ணாமல் லைட் வால்நட், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி லைட் வால்நட்டில் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கிறோம். இதில் போட்டிருக்க இது ஃபோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை டென்சிட்டி ஃபோம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ள பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டிருக்கும், நீங்கள் உட்காந்து பாருங்கள், ஃபில் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, வந்தோடனே பார்த்தேன், ரொம்ப கிராண்டாக இருக்குது எல்லாமே. ரேட் வைஸாக எப்படி சார்? ரேட் வைஸ் வந்து நல்லா சீப்பாக இருக்குது, நம்ம ஷோரூமில் பார்க்குறத விட இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்குது. நிறைய இருக்குது, கிராண்டடாக இருக்குது எல்லாமே பார்த்து பார்க்கும்போது, பிராண்டிங்காக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நான் ரிச் லுக்லேயே பார்க்குறேன், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கிறது நல்லா இருக்குது. பார்க்குறேன் ஓவராலாக கொஞ்சம் நல்லா ஒரு ஹாப்பியாக இருக்குது, எப்படி சொல்கிறது, ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். அது நல்ல ஒரு நிறைய வெரைட்டிஸ் பார்க்க முடியுது இங்கே. அப்புறம் பார்த்த இப்போ பீசஸ் பார்க்கும்போது நல்லா ஒரு ஒர்த்தாக இருக்குது, ஒர்த்துக்கு அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு ஃபீல் ஆகுறது. நார்மலாக நீங்கள் சோஃபாவில் உட்காரக்கோ லக்ஸுரியஸாக இருக்கும். இதை நீங்கள் டீ குடிச்சுனா யாரும் நம்ப மாட்டாங்க, லக்ஸுரி ஃபீல் இருக்கும். உங்களுக்கு ஃபோமோட டென்சிட்டி கூட உள்ள வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் எப்படி மெத்த இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸுரியஸாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், பட் நல்லா காம்பாக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 வரும். அவங்க என்ன ஸ்கின்னு செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாலிசி யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்விங் அவுடோர் யூ ஃபர்னிச்சர். ஆக்சுவலாக இது மேட் அவுட் ஆஃப் ராட்டான் சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல், மழை வெயில் இதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கார்டன் ஃபர்னிச்சரு நம்ம டெரஸ் யூஸ் பண்ணலாம், கார்டனில் வேறு லான்ச் எங்கேயாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,500 வரும். இது கார்னர் சோஃபா சார். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இது நம்மளோட ஹையர் எண்டு, நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான். கலர் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சீட்டர் வரும், ஒரு சிங்கிள் ஒரு கார்னர் வரும். நம்ம வேணுக்கு தகுந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். ஹெட்ரஸ் வந்து அட்ஜஸ்டபிள், அது மாதிரி பில்லோஸ் வந்து இருக்குது. இது ஃபுல்லாக எல்லாமே பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு நல்லா இதாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி சோஃபாஸ்க்கு வந்து. இதில் வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் சோஃபாஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 311. இது ஃபுல்லாக எல்லாமே ஃபைபரில் வரும், இந்த உடன் ஃபுல்லாக எல்லாமே ஃபைபரு. நம்ம கலர் தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அங்கேருந்து வாங்கிட்டு வரோம். நம்ம எனக்கு என்ன ஸ்கின் ஓவர் இது பண்ணுறோமோ அதுக்கு பேட்டர்னில் வந்து நம்ம பாலிஷ் பண்ணி வாங்கிட்டு வரோம் கலருக்கு மேட்ச். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95,000 வரும். மார்க்கெட்லேயே ரொம்ப சீப்பாக நம்ம கொடுக்குறோம், அஃபோர்டபுளாக. ஆமாம், 322 மொத்தம் 7 சீட்டர் வரும். நாங்கள் இது உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம். ஆமாம் இருக்கும். இப்போ புதுசாக வீடு கட்டுறோம், நல்லா கிராண்டாக இருக்குன்னு நினைக்கிறோம், இது போடலாம். இப்போ நம்ம நாளைக்கு ஃபியூச்சர் மாதிரி எனக்கு ஸ்கின் மாற்றி கொடுங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு மோர் தென் ஒரு 15 மாடல்ஸ் இருக்குது. நம்ம மாடல் சைஸ் இருக்குது, 311 மாதிரி வாங்கிக்கலாம், 322 வாங்கிக்கலாம், இல்லை 32 பஃபி மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ இந்த சோஃபாஸ்லாம் பார்த்தீங்களா சார், நம்ம கார்ப்பரேட் செக்டர்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆஃபீஸ் இருப்பீங்களா, அவங்க கிளைண்ட்டு வந்து ஹாலில் லாபியில் போகிற கண்டி இது பண்ணியிருக்கோம். ஹோட்டல்ஸு
பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்து பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக லெதர் லெதர் ரேட்டு, இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 25-30 இது மாதிரி வரும். இல்லை பியூர் லெதரில் வேணாலும் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து டீக்யூடு சார், திவான் இது வந்து அந்த காலத்தில் ராஜபெருமை யூஸ் பண்ணுறாங்களே, இப்போ எல்லாருமே இது மாதிரி லைக் பண்ணுறாங்க ஆன்டிக்கா. அதனால் வந்து இப்போ இது மாதிரி நம்ம டீக்கில் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடல்ஸ் மட்டும் இருக்குது, ஸ்டார்டிங் ஒரு 10-12,000 இருக்குது, மினிமம் ஒரு 50,000 மட்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹனிமூன் சோஃபா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 தான் வரும். பட் இப்போ இருக்க லேட்டஸ்ட் கப்புள்ஸ் இந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க, அவங்க பெட்ரூம்லேயோ இல்லை லான்ச்லையோ இல்லை மேலே ரூப் டாப்லேயோ இருந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட ஃபாஸ்ட் மூவி, இது ஸ்பெஷலி மேட் ஃபார் ஹனிமூன் கப்புள்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டட் தான். இந்த சோஃபாஸ்லேயும் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆமாம் ஃபைபர் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 95,000 வரும் இந்த சோஃபாஸ் வந்து. இதுலேயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம். இது போக நம்ம வந்து ஆம்பரஸ்ட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அழுக்காமல் இருக்கிறதுக்காண்டி இது மாதிரி பவுச்சஸ் வந்துடும். இது ஃபுல்லாக எல்லாமே வாஷபிள் தான். இது நம்ம வேணுங்கிற மாதிரி கலர்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம், ஃபேப்ரிக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாலிஸ் வந்துருக்கு பார்த்திங்களா உடன் கலர் தான் ஃபைபரையும் மாற்றி பண்ணிக்கலாம். இது வந்து 7-சீட்டர். இதோட ஸ்டார்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 15,000 வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிங் சைஸ் 6.5x6, 78-72 காட்டு மட்டும். இது ஃபுல்லாக கார்விங் பண்ணது, ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு. மேட்ரஸ் வந்து மற்ற கம்ஃபர்ட் மாதிரி வாங்கிக்கலாம். அவரேஜ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 வந்து இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா கட்டில் பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் குயின் 4 ஃபீட் அண்ட் 3 ஃபீட் வரும். 3 ஃபீட் வந்து ஒரு ஆள் படுக்கிறது, 4 ஃபீட்ன்றது கொஞ்சம் கனமான கிராங்க படுக்கிறது மாதிரி. அடுக்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர் படுக்கிற மாதிரினா குயின் சைஸ் 75-60. இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டீக்கு, இதில் வந்து கிங் சைஸ் வந்து 70-72, 6.5x6. நம்ம உங்களுக்கு இப்போ இதுதான் லேட்டஸ்ட் மாடல் உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா, இது ஃபுல்லாக எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் உங்களுக்கு. இப்போ முன்னாடி ரொம்ப கார்விங் வச்சு அப்படிலாம் இருக்குல்ல, இப்போ இதை தான் ட்ரெண்டு, இப்போ இது வந்து இதுதான் ட்ரெண்டு. இந்த மாதிரி பிரிக்ஸ் வச்சு மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D எலிவேஷன் இருக்கும். இது ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே 5 இயர்ஸ் வாரண்டி இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து குஷன் வச்சு கேட்குறாங்கல்ல, அதே டீக்கில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கலர்ஸ் சூஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி குஷன் வச்சு. இந்த எக்ஸ்போக்கு வந்து பார்த்துருக்கீங்களா சார், உங்களுக்கு எப்படி தோணுது? நல்ல திருப்தியான ஒரு ரேட்டாக இருக்குங்க சார். மாடல்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சார். ஒன்று ரேட்டு வாரியாக வச்சுருக்காங்க. ரேட்டு ரைஸாக குவாலிட்டி நல்லா இருக்கு. குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல அதனுடைய யூசேஜும் நல்லா இருக்கு சார். புதுசாக ஹனிமூன் நான் என்ன சொல்லுன்னே தெரியல. அது வயசானவங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு சார், பட் அது ஹனிமூன் மாதிரியே தெரியல சார். இப்போ வந்து எக்ஸ்போ இங்கே போட்டிருக்கீங்க, அதாவது இப்போ உங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குது, கடை இது ஷோரூம்ஸ் எங்கே இருக்கு? நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் நேம் வந்து ஸ்மார்ட் ஹோம் ஃபர்னிச்சர். மறியில் வந்து 3 ஷோரூம் இருக்குது. ஒன்று வந்து காலவாசல் பைபாஸில் கேஎஃப்சி ஆப்போசிட்டில் இருக்குது. இன்னொரு ஷோரூம் பார்த்தீங்கன்னா மலர் மாளிகை அய்யர்புங்களாவில், மலர் மாளிகைன்ற கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்றாப்பில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலூர் டோல்கேட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி இருக்குது. டெம்பிள் சீட்லேருந்து யூ டர்ன் போட்டேன்னா இங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் 3 ஷோரூம் இருக்குது. நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து அந்த கத்தப்பட்டி ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அங்கிட்ட வந்து ஒரு 200 மீட்டர் பேக் சைடில் இருக்குது. ஒரு 1.5 ஏக்கரில் இருக்குது. ஒரு 200 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது போக நமக்கு வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பர்சனலைஸ் எல்லாமே பண்ணுறோம். ஆமாம், எல்லா இதுலையுமே பண்ணுறோம். இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஆமாம், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபினான்ஷியலில் வந்து நம்ம 2-3 கம்பெனியில் டைப் பண்ணியிருக்கோம். அவங்களையுமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். 2-3 கம்பெனி. ஸ்மார்ட் ஹோம்ன்றது வந்து ஒரு 13 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். அந்த இம்போர்ட் முடிச்சதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸை வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இம்போர்ட்டில் எப்படி நீங்கள் வாங்குறீங்களோ அதே ஃபினிஷிங் அதே கம்ஃபர்ட்டில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணலான்றாங்களே, அது வந்து டேரெக்டாக ஃபேக்ட்ரியில் வந்து சொல்லலாமா இல்லை நம்ம ஷோரூம் வீட்டுக்கு வரணுன்ற அவசியம் கூட இல்லை சார். நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டாஃப் வந்து ஹவுஸ் வந்து விசிட் பண்ணிடுவாங்க. சைட்டை விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்போ பொருளோட நோக்கமே வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் புது பொருள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மக்களுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, பல சேஜும் நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதனால் எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மாடலு, அதில் இருக்க ஃபோமு, கம்ஃபோர்ட்டு, சோஃபாஸ் கட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் என்ன இருக்குதோ, ரேட் கம்மியாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் மார்க்கெட்டில் யாரும் கொடுக்க முடியாத விலையில் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இது மெயினான ஒரு அட்ராக்டில் தான் உள்ளே வந்தோம், ஏன்னா 1 ரூபாய்க்கு சோஃபா தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி சார், என்ன? அது லக்கி ட்ரா ஒன்று பண்ணியிருக்கோம் சார், லக்கி ட்ரா பண்ணியிருக்கோம். அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து 1 ரூபாய்க்கு வந்து நாங்கள் சோஃபா. நம்ம வந்து இப்போ 1 ரூபா சோஃபாவுக்கு லக்கி ட்ரா எழுதி போட போகிறோம். இல்ல இது எழுதிருவா, நீங்க பாத்து எடுக்கிறீங்க பாத்து குளிக்க எடுக்கணும்.
அண்ட் ஃபைனலி எக்ஸ்போ ஓரளவு சுற்றி பார்த்தாச்சு. இவங்க வந்து ஒரு ஒய்டு வெரைட்டிஸ் ஆஃப் சோஃபா அண்ட் பெட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, சேர்ஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க நிறையா விஷயம் கேட்டோம். இது இல்லாமல் இவங்க வந்து இங்கே எக்ஸ்போ முடிஞ்சாலும் இவங்க வந்து ஸ்மார்ட் ஹோம், அதாவது SMWART ஸ்மார்ட் ஹோம், ஏன்னா நிறையா ஸ்பெல்லிங்கில் வேறு வேறு ஸ்பெல்லிங்லேயும் இருக்குது, ஆனால் இவங்களோட ஒரிஜினல் என்னென்னா SMAART டபுள்ஏ அந்த ஸ்மார்ட் ஹோம், அந்த ஃபர்னிச்சரோட அவங்க தான் இங்கே வச்சுருக்காங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டேரெக்டாக செல் பண்ணுறாங்க. இவங்களோட ஷோரூம் வந்து ஸ்மார்ட் ஹோம்னு ஒரு மூணு இடத்துல வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸ்போ முடிஞ்சாலும் இந்த காண்டாக்ட் நம்பரு அந்த லொக்கேஷனாக கொடுக்குறோம், அங்கே போய் நீங்கள் வந்து இந்த சோஃபா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். கஸ்டமைசபிளாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எங்கே ஆன்லைனில் என்ன பிக் பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் எக்ஸ்போர்ட்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஒரு நீங்கள் ஒரு வீட்டுக்கு சோஃபா கட்டில் வாங்குகிற பிளான் இருந்துச்சுன்னா இவங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு லெட்ஸ் வைப் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஜே சாம். டாடா, பை பை.